Hello viewers, welcome to MasaCreations. In this video, we will see how to make halwa. If you want to see the video, subscribe to the channel. If you want to see the video, please like the channel. Then, we will see the notification. You can cut the halwa. Cut the halwa. Cut the halwa. Grind the paste. Mari இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்து அதுல கார்ன் ஃப்ளோர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் போட்டுட்டு அதல தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாம கரைச்சு வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதுல வெல்லம் ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சுக்கோங்க இப்போ ஒரு pan எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாதாம் Cashew nut trenders வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பனானா பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி வச்சல்ல அத சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ அதுல கார்ன் ஃப்ளோர் மாவு கரைச்சு வச்சல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிட்டு சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதுல ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா கை விடாம கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இத அரைச்சு எடுத்துக்கோங்க கரைச்சு சொன்னா அதை அரைச்சிட்டு அதை அப்படியே இதல சேர்த்துக்கோங்க வெல்லத்தை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க கரைச்சு வச்ச வெல்லத்தை அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இதல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி விட்டுட்டு அதையும் கை விடாம நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ ஏலக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு சேர்த்து mix பண்ணி எடுத்துக்கோங்க நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹல்வா பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கோங்க கைவிடாம கறிட்டே வாங்க நல்லா ஒட்டாம இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பியோ பாதாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஒரு ட்ரே எடுத்துட்டு அதுல நெய்ல பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ அதுல கொஞ்சமா பாதாம் இது சேர்த்துக்கோங்க இல்லடி வேண்டாம் ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்கோங்க பாதாம் போட்டுட்டு அதுக்கு மேல இத வெச்சு போட்டுக்கோங்க ஹல்வா போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கவுத்துனா வந்துரும் பாருங்க இவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குனே எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டான வாழைப்பழ ஹல்வா ரெடி ஆயிச்சு எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ